இந்த வாரம் சினிமா திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க போகிற படம் அடியை. வாழ்க்கையை வெறுத்து தற்கொலைக்கு முயற்சிக்கும் நாயகன் ஜிவி பிரகாஷ் டிவியில் தனது பள்ளி பருவ காதலி கௌரி கிருஷ்ணனை பார்க்கின்றார். அவர் சொல்லும் ஒரு விஷயத்தால் மீண்டும் வாழ நினைப்பவர் அவரை மீண்டும் சந்திக்க முயற்சிக்கின்றார். ஆனால் அவருக்கு ஜிவி பிரகாஷை யார் என்று தெரியாது என்கின்ற நிலையில் தனது காதலை எப்படியாவது அவரிடம் சொல்லவிட வேண்டும் என்று நினைப்பவர் அதற்கான சந்தர்ப்பத்திற்கு காத்திருக்கும் பொழுது விபத்து ஒன்றில் சிக்கி மயக்கமடைகின்றார். கண் விழிக்கும் பொழுது வேறு ஒரு உலகத்தில் இருக்கின்றார். இதே சென்னை என்றாலும் பனிப்பொழிவு உள்ளிட்ட பல மாற்றங்களை அங்கு சந்திக்கும் ஜிவி பிரகாஷின் பெயர் அந்த உலகத்தில் வேறு ஒன்றாக இருக்கின்றது. அதே சமயம் ஜிவி பிரகாஷ் மனதில் வைத்திருந்த காதலி கௌரி கிஷன் அந்த உலகத்தில் மனைவியாக இருக்கின்றார். இது கனவா அல்லது நிஜமா என்ற குழப்பத்தோடு சில நாட்களை கடத்தும் ஜிவி பிரகாஷ் அது எப்படி நடந்தது, தன் காதலி தனக்கு கிடைத்து விட்டால் என்ற நிம்மதியோடு புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கும் பொழுது மீண்டும் பழைய உலகுக்குள் பிரவேசிக்க அங்கே அவருடைய காதலி நண்பனின் காதலியாக இருப்பதோடு அவருக்கு திருமண வேலைகளும் நடக்க இறுதியில் இந்த இரண்டு கதைகளின் பின்னணி என்ன என்பதை பரபரப்பாகவும் எதிர்பார்ப்புடன் சொல்வதுதான் அடியே. கௌதம் மேனனாக நடித்திருக்கும் வெங்கட் பிரபு தன்னைத்தானே நக்கல் அடித்துக் கொள்ளும் காட்சிகள் சிரிக்க வைக்கின்றது. இயக்குனர் மணிரத்னம் வேகப்பந்து வீச்சலராக இருப்பது பயில்வான் ரங்கநாதன். இசையமைப்பராக இரண்டு ஆஸ்கார் விருதுகள் வாங்கியது கூல் சுரேஷ் ஊமை. ஹுண்டாய் நிறுவனம் பேஸ்ட். பிரதமராக விஜயகாந்த் என ரசிக்கக்கூடிய ஏகப்பட்ட அம்சங்கள் படத்தில் உள்ளது. கோகுல் பினாய் ஒளிப்பதிவு படத்தை பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தியிருக்கின்றார். ஐஸ்டன் பிரபாகரன் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு ஏற்ற பலம் சேர்த்திருக்கின்றது. அறிவியல் கதையை காதல் கதையோடு சேர்த்து சிறப்பாக திரைக்கதை அமைத்திருக்கும் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அதை எவ்வித குழப்பமும் இன்றி மக்களுக்கு புரியும்படி சொல்லியிருக்கின்றார். காட்சிகளை கையாண்ட விதம், வசனங்கள் மற்றும் இரண்டாம் உலகத்தில் நடந்திருக்கும் மாறுதல்களை நகைச்சுவையாகவும் கையாண்டிருப்பது போன்றவை அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கொண்டாட வைப்பதோடு காதலர்களை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும்படி இருக்கின்றது. மொத்தத்தில் இந்த அடியை வெற்றியை